வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அறிவியல் சார்ந்த வேத ஜோதிடம்னா என்ன, இங்கே வந்து எதையுமே மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தர் வந்து அவருக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம பிடிக்குதோ அதே அவருக்கு வேலையாவோ தொழிலாவோ அமைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி செயல்படுவார். அதாவது கரும்பு தின்ன கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும். உனக்கு ஆல்ரெடி அதை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ காசு வாங்காமையே செய்யக்கூடிய ஆளு, ஆனால் அதுக்கு காசு கோடு கோடியாக கொடுக்குறாங்கன்னு வைங்க, நீங்கள் எப்படி செயல்படுவீங்க? உன்ன உத்வேகமாக பயங்கரமாக வாழ்க்கையே இன்பமாக மாறிடும் இல்லையா? அத்தகைய ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இப்போ கிளிக் பண்ணுங்கள். பிடிச்ச வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு ஜோதிட கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில நுணுக்கங்கள் உள்ளது. அது வந்து பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்து, பல வருடங்கள் பார்த்து ஆராய்ச்சியில் வந்த விஷயங்கள். இதெல்லாம் உங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து வாழ்க்கையே ஒரு ஃபன்னாக போயிடும். நம்ம ஒரு வாழ்க்கையே இன்பம் நிறைந்ததாக இருக்கும், வாழ்க்கையை காதலித்து வாழ்வாங்க, வயிற்று பொழப்புக்காக வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க மனசு மன ரீதியாக வேலை செய்வாங்க, அதுக்கு வந்து கோடி கோடியாகவும் பணமும் நல்லா வரும். அப்படி யாருக்கு சார் அமையுதுன்னா, கோடியில் ஒருத்தனுக்கு அமைதான் செய்யுது. எகைன் எப்படின்னா, லக்னம்ங்கிற அந்த எந்த லக்னம், மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறது மீன லக்னம் வரைக்கும் பிறந்திருக்கலாம், அந்த லக்னக்காரனோட லக்னத்திலேயோ லக்னத்தோட அதிபதி மேஷம்னா செவ்வாய், ரிஷபம்னா சுக்கிரன், அது மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் வந்து அந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி யாரோ அவங்களோட சேர்ந்துருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ லக்னாதிபதி யாரு, செவ்வாய். அவரோட ராஜயோகாதிபதியாகவும் நட்பு வீடாகவும் யார் வராரு, சூரியனாகவும் சூரியனும் குருவும் வராரு. ஸோ இப்போ அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் குரு சேர்ந்துருக்கிறாங்க, அது ஒன்று கொண்டு கனெக்டாக இருக்காங்க. அல்லது சூரியன் இல்லை, இல்லை ஒரு ராஜயோகாதிபதியும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஒன்றா சூரியனோட சேர்ந்துருக்கிறார், அதோட குருவோட பார்வையில் இருக்கார், குருவோட சேர்ந்துருக்காருன்னா இயற்கையாகவே அவர் ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக இருப்பார். அவர் வந்து மீடியா துறையில் இருக்கிறவராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம், அவர் ஒரு கதாசிரியராக இருக்கலாம், அல்லது வேறு துறையாக ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ஒரு டாக்டராக இருக்கலாம். அவர் வந்து அவர் பண்ணுற தொழில் என்னவோ அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு, பேஷனு முழுக்க முழுக்க அவர் ஒரு ஒரு வேலையை செய்கிறது ரசித்து செய்கிறார். மாத சம்பளத்துக்காகவோ வர லாப நோக்கே இல்லாமல் அவருக்கு பிடித்த வேலையை மாற எடுத்து அவர் காசு கொடுக்கலனாலையுமே அதை செய்வார். காசு கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே சந்தோஷமாக செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். முதல் அமைப்பு என்னென்னா, லக்னம் வந்து ராஜாகாதியோட சம்மந்தப்பட்டிருக்கணும். அடுத்த விஷயம் என்ன முக்கியம்னா, அந்த யோகமான ராஜாகாதிபதி தசை நடக்கணும். அவர் நடக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த வேலை கிடைக்கும். கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி அவருக்கு என்ன பிடிக்குமோ அதே வேலையை கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு டென்னிஸ் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், டென்னிஸ்னால் பைத்தியம். அவருக்கு டென்னிஸ் கோச், ஒரு பெரிய அகாடமியில் டென்னிஸ் கோச்சாக வேலை கிடைச்சா எப்படி இருக்கும், எப்பவுமே விளையாண்டுருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம், அதையே பண்ணலாம் இல்லையா. ஆனால் அவர் டென்னிஸ் விளையாடுறதுக்கு பிடிக்கும், ஆனால் அவருக்கு வந்து இந்த ஐடி ஜாபுங்கிறது பிடிக்காது. ஆனால் ஐடி ஜாபில் போய் அவர் ஒர்க் பண்ண வச்சா எப்படி, அவர் வந்து வேறு வழி இல்லாமல் காலத்தின் கட்டாயமாக இது பண்ண வேண்டிய நிலைமையில பண்ணிட்டு கஷ்டமாக பட்டுட்டு ஒரு ஈடுபாடு இல்லாமல் அதுலேயும் பெருசாக சைன் பண்ணாமல் ஏதோ ரிட்ரென்ச் பண்ணுறாங்க, யாரையோ ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா முதலாளாக இவங்களை தான் தூக்குவாங்க. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வார். ஆனால் அவருக்கு ஐடினா பைத்தியம் சார், ராத்திரி பகலாக பார்ப்பான் சார். அவனுக்கு ஒரு நோட்டி ஒன்று கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சொல்லிட்டிங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அது. அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்லேயோ கூகுள்லேயோ வேலை கிடைச்சா எப்படி இருக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்னாதிபதி வந்து ராஜயோகாதிபதியோட சேர்ந்துருக்கணும், திருட்பலமாக இருக்கணும், ராஜயோக தசைகள் வரணும், அந்த கிரக அந்த தொழில் கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்கூடிய கிரகம் வந்து அவர் ஜாதகத்தில் நம்ம நல்லா இருக்கணும், ஸ்தானபலத்தோடு இருக்கணும், திருட்பலத்தோடு இருக்கணும், திக்பலத்தோடு இருக்கணும். அப்படிலாம் இருந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருத்தருக்கு அது மாதிரிலாம் இருக்குது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துறையில் வந்து யாருமே போக முடியாத இடத்துல போகிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்மளுடைய தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தில் வந்து கடந்த 40-50 வருஷமாக ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கார். எப்படிங்க அவன் பார்த்தீங்கன்னா 5-10 வருஷத்துக்கே ஒரு அழுப்பு தட்டியிருந்து, அழுப்பு தட்டிட்டு போதும் ஓரளவுக்கு லைஃப்பை செட்டில் ஆனதுக்கப்புறம் வேறு விஷயத்துக்கு போகிறாங்க. இவர் எப்படி வந்து 50 வருஷமாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ண முடியுது, அது பல கோடிகள் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்படின்னா அவருக்கு அதுதான் பிடிக்குது. மேக்கப் போடுறது, கேமராக்கு முன்னாடி பண்ணுறது, நடிக்கிறது, பேரும் புகழும் வாங்கிறது தான் அவருக்கு பிடிக்குது. அதாவது அந்த அந்த ட்ரீமையே அவர் வாழ்கிறார். இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு 70 வயசாகி 70க்கு மேலே ஆகி மேலே ஒருத்தர் பண்ண முடியாது, நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரகம், அந்த திரைப்படத்தோட கிரகமாகிய சுக்கிரன் வந்து அவருக்கு 5ஆம் இடத்தில் அருமையான ஒரு திரைப்படத்தோடு பெற்று, அதில் சில காம்பினேஷன் ராஜோகாதிபதி உச்சம் பெற்று அப்படிலாம் இருக்கிறப்போ அவர் பிடிச்ச விஷயமே அவருக்கு நம்ம சிறப்பாக பண்ணுறார். டிஸ்ட்ராக்ட் ஆகிறதில்ல, டிவியேட் ஆகிறதில்ல. அப்படி ஒரு ஜாதகம் வந்து அதுதான் வந்து நான் சொன்ன கரும்பு திங்கருக்கு கூலியா, உங்களுடைய வாழ்க்கையின் மிகவும் சுவாரஸ்யமாக உங்கள் தொழிலே உங்களுடைய பிடித்தமான ஒரு விஷயமா ஆயிடுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் 24 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஸோ அதில் சார்ந்த விஷயங்களே ஒரு ஆயிடுது. ஸோ ஒரு வாழ்க்கையில் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா வேலை தொழிலை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாகவும் நீங்கள் காதலிக்கும் ஒரு விஷயமாகவும் மனசுக்கு இதமான ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையே பொற்காலமாக, வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறிடாதா இல்லையா? இந்த பூமியே உங்களுக்கு சொர்க்கமாக வந்துடாதா இல்லையா? ஸோ அத்தகைய குடுப்பனை உள்ள ஜாதகத்துக்கு நான் சொல்லக்கூடிய அந்த லக்னம் வந்து ராஜயோகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும், சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கணும், ராஜ யோக கிரகத்தின் தசை நடக்கணும். உங்களுக்கு எந்த துறையில் நிற்கிறீங்களோ அந்த துறையின் சார்ந்த கிரகம், அதாவது மெடிக்கல்னா செவ்வாய், சினிமா துறைனா சுக்கிரன், ஐடி சாஃப்ட்வேர்னா புதன், அது மாதிரி அந்த துறைக்கு சார்ந்த கிரகங்கள் வலுத்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் வந்து மேம்பட்டு எல்லாத்துக்கும் மேலே வந்து கோடியில் ஒருத்தராக வருகிறார். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் இது மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பேசிக்காக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுற எல்லா விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத்தகைய ஒரு அம்சங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.